Hi friends, welcome back to Ask Newsy YouTube channel. இன்றைக்கு வந்து சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் யூடியூப்பில் பார்க்க போனால் எல்லோரும் வந்து கிராஃபிக் டிசைனருக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. பட் இது நான் அந்த டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும் ஆன்லைன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டை பற்றி தான் இப்போ நான் காட்ட போகிறேன். இது வந்து ஹொயின் நினைக்கிறேன், சம்டைம் ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேட் இன் சைனா. இந்த ப்ராடக்டை பற்றி தான் காட்ட போகிறேன். ஹெச்பி H430P. ஓகே, இந்த டேப்பை பற்றி தான் காட்ட போகிறேன். இந்த டிஜிட்டல் டேப் வந்து இதில் மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா வந்து இதில் பேட்டரி தேவையில்லை. நீங்கள் வந்து லேப்பில் வந்து டிரெக்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து லெப்பில் டிரெக்டாக அது யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் பேட்ரி ஈக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கொண்டு இருக்கணும். ஸோ அந்த கவலையும் இல்லை. ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் முதல்ல வரும்னு பார்ப்போம். இப்படி ஒரு டெப் ஒன்று வரும். இந்த டெப்பில் வந்து நீங்கள் டிஜிட்டல் பென்னை வச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணிக்கொள்ளவோ மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து படிச்சுக்கொள்ளவோ மேலும் ப்ரைஸ் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாம் வந்து வெரி அஃபோர்டபுள் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் உண்டு. இது டராஸில் தான் நான் வாங்கினேன். அதில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே போடுன்னு போய் பார்த்துக்கோங்க. இதை விட சின்ன அந்த அமௌண்ட்டுக்கும் இருந்துச்சு. இது 7000 சிஷம், 7000 தான் மோஸ்ட்லி டோட்டலில் வரும்னு நினைக்கிறேன். 5000 இருக்குது. அதில் வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாகிக்கும். ஸோ அது வந்து ட்ராயிங்க்கு தேவையானவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் 5000. பட் 7000 நாங்கள் டீச்சிங் பர்பஸ் மற்ற நாங்கள் வீடியோஸ் எடுத்தோம் நெக் அகாடமியில். நீங்கள் நெக் அகாடமியில் வீடியோஸோ போயிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ கிளியராக நாங்கள் அதில் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் நல்லா வரும்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து வேறு வேறு ஆப்ஸ் அது இதெல்லாம் போட்டு கஷ்டப்படவே தேவையில்லை. இதை நீங்கள் ஒன்று எடுத்துக்கொண்டா நீங்கள் வந்து டீச்சர்ஸாக இருந்தால் வெரி யூஸ்ஃபுல். உங்களுக்கு ஆன்லைன் டீச்சிங் ஆகிக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ஏண்டா வந்து இது ஜஸ்ட் 7000 உங்களுக்கு 2-3 கிளாஸில் வந்து இதை வந்து கவர் பண்ணிக்கொள்ளணும். அடுத்ததை வந்து இதில் என்ன வந்து பார்ட்ஸ் சீக்கிரம்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸில் வந்து இந்த டெப் வரும், அதோடு வந்து இந்த பென் வரும். இந்த இதுதான் இந்த டிஜிட்டல் பென். ஸோ இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லானது. இந்த பென்னை வச்சு தான் இங்கே நாங்கள் வந்து இந்த ஏரியாக்குள்ளுக்க நாங்கள் எழுத வேண்டி வரும். இந்த டாட்ஸ் லைன் வச்சுக்கிற இந்த ஏரியாவில் எழுதணும். இந்த பென்னுக்கு வந்து நிறைய கூறு தருவாங்க. இது முன்னுக்கு இந்த டாப் நிறைய தருவாங்க. இது சேஞ்ச் பண்ணிக்கொள்ளையிலும் இது கொஞ்சம் என்ன சரி லூஸ் ஆகினாலோ என்ன சரி கிளியராக ஹேண்ட் ரைட்டிங் வந்து வரையெல்லாம் போச்சோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் அந்த டாப் வந்து நிறைய தருவாங்க. நாங்கள் இப்போ எடுத்து 6 மந்த்துக்கு மேலே இருக்கும். இப்போ நாங்கள் ஒரே ஒரு டாப் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அடிக்கடி டாப் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமும் இதில் இருக்காது. ஸோ அதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்ததாக வந்து இன்னொரு ப்ராடக்ட் இதில் வரும். என்னென்னா இந்த கைக்கு போட்டு இந்த க்ளவ் ஒன்று வரும். இந்த க்ளவ்வை போட்டு இந்த இதில் யூஸ் பண்ணோம் மேலும். பட் க்ளவ் வந்து அந்தளவுக்கு தேவையும் படாது உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இந்த இப்படி எழுதிட்டு இப்படி தேவையான இந்த டஸ்ட் வேனை தொடச்சி கொள்ளையிலும் இப்படி பிடிச்சி கொள்றதுக்கு இந்த பெண்ணை பிடிச்சி கொள்றதுக்கு இந்த க்ளவ் யூஸ் பண்ணுறேன். பட் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் இதில் இருக்கிற பார்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை அடுத்ததை வந்து இன்னும் 2 ஐட்டம் இதில் தருவாங்க. இந்த 2 போட் தர இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கும் மற்ற வந்து அந்த வேறு ஃபோனில் அடிக்கிறதுண்டா எங்களுக்கு இதில் தேவைப்படும். அதே போது லெப்பாக இருந்தால் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். வேறு 2 போர்ட் தந்து இது டிஃப்ரெண்ட்டாக சார்ஜ் யூஸ் பண்ணுறதுக்கு இது லெப்புக்கு அடிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அதோடு வந்து நான் சொன்னது வந்து நிறைய டாப் கூறு தருவாங்கன்னு சொல்லி அதுதான் இது. அதோடு இன்னொரு சின்ன ப்ராடக்ட் ஒன்று தருவாங்க, இந்த கூரை வந்து கலட்டுறதுக்கு. அதை எப்படி கலட்டுற போடுறேன்னு சொல்லி நான் இதில் இப்போ காட்டணும் உங்களுக்கு. கூறு போடுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று தருவாங்க சின்னது. அதில் இந்த கூரை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணி இப்படி கலட்டி கொள்ளையிலும் கலட்டுன்ற நார்மலாக கலட்டி கொள்ளையிலும் இந்த மாதிரி உள்ளே இப்படி கலட்டையிலும் ஃபிக்ஸ் பண்ணுறதாக இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ள ஏலும் அது அப்படி நின்றுடும். பட் அப்படி கஷ்டமாக இருந்து இதில் இப்படி பிடிச்சி இந்த மாதிரி இழுக்கேலும் இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணி துள்ளுக்க போட்டு அதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். ஸோ ஓகே,
இது அந்தளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை, இப்போ அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டுது ஆல்ரெடி. இப்போ நீங்கள் வந்து எங்களோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அகாடமி லிங்க் காட்டேன். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்டார்டிங் நான் வீடியோ பார்த்தீங்கன்னா சரி கஷ்டப்பட்டோம், கையில் ஃபோனை வச்சுக்கொண்டு அதே போல் வந்து இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செஞ்சு கொண்டு அதுக்கு அந்த அனிமேஷன் கொடுத்து ஒவ்வொரு தடவையும் ஒரு வாரது சரி டைம் கன்சியூமிங் ஆயிருந்துச்சு, வீடியோ எடுக்கிறதுக்கே வெறுத்து போச்சு. அந்த அளவுக்கு வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகினோம். ஏன்னா அதே போல தான் நான் மற்ற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் நிறைய வீடியோஸ் செஞ்சிக்கிறான். சரி கஷ்டப்பட்டு வீடியோஸ் லெசன் செய்கிறதுக்கே ரெண்டு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படியான ஆக்களுக்கு பிகினர்ஸ் யூடியூபர்ஸாக இருக்குன்னு அதே போல் ஆன்லைன் டீச்சிங் ஆகிக்கட்டும். இதை வந்து வாங்க, இது நல்ல ஒரு ப்ராடக்ட், நல்ல யூஸ் ஆகிருந்துச்சு. கிராஃபிக்ஸுக்கு மட்டுமே இல்லை, ட்ராயிங்க்கு மட்டுமே இல்லை, ட்ராயிங் டேப்லெட்னு போட்டதுக்கு, பட் இது ட்ராயிங்கை விட எங்களுக்கு நல்ல டீச்சிங்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் எடுக்காமிப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் போட்டேன். ஜஸ்ட் 7000 தான், 5000 மீக்குது உங்களுக்கு அது ஓகேன்னு அதுவும் எடுக்கலும் எங்களுக்கு வந்து 7000 இது ஓகே. இன்றைக்கு இந்த மாதிரி நாங்கள் இங்கே எழுதினா எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு பென்னில் எழுதுகிற மாதிரியே ஈக்கும். டீச் பண்ணப்போ கூட மவுஸை வச்சுக்கொண்டு தடமாற எதுவுமே தேவையில்லை இதில். அதே போல் கூகுள் ஜேமோ, அதே போல் வந்து வேறு வேறு ஜூம் ஆகிக்கட்டும், கூகுள் இந்த மீட் ஆகிக்கட்டும், கூகுள் டீம்ஸ், அது இது எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் தானே மிகுது. என்ன சாஃப்ட்வேர் போட்டாலுமே வந்து நீங்கள் மவுஸில் வச்சு ஒயிட் போர்டு டிஜிட்டல் ஒயிட் போர்டு இருக்குது. அதே போல் என்ன சாஃப்ட்வேர் போட்டாலுமே அந்த மவுஸில் நீங்கள் செய்ய போக்கள் சரியான கஷ்டப்படுத்த வேண்டி வரும். பட் இந்த மாதிரி பென்னில் எழுதுகிற மாதிரி இருக்காது. ஒரு சில வீடியோஸ் வந்து ஆன்லைன் டீச்சிங் டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து நிறைய வீடியோஸில் வந்து ஃபாயில் பேப்பரை வந்து ஃபாயில் பேப்பரை வந்து பென்னை வந்து நுனியில் லெஃப்டில் அந்த மவுஸ் வைக்கிற மவுஸ் டேப்பில் வந்து இப்படி ட்ரா பண்ணுற மாதிரியும் அதில் அந்த எஃபெக்டும் டீக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் அந்த அது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி இல்லாட்டி எந்த அளவுக்கு கொஞ்சம் காலப்போக்கில் வந்து அவன் லேப்டாப் என்ன சார் எஃபெக்ட் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நாங்கள் ட்ரை பண்ணல, இதை தான் ட்ரை பண்ணினோம். இதை வச்சு நாங்கள் இப்போ ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ செய்கிறதுக்கு சரி ஈஸியாக போச்சு எங்களுக்கு, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி. அதே போல் வந்து ஆன்லைன் டீச்சிங்க்கு இன்னும் வரைக்கும் இதைத்தான் யூஸ் பண்ணுறேன், என் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி. ஸோ அந்த உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கிளாஸஸ் எடுத்தாலே இதில் ப்ரைஸை வந்து கவர் பண்ணி கொள்ளையிலும் அதே டீச் அந்த ஆன்லைனில் இன்னும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் வெரி யூஸ்ஃபுல் இது. ட்ராயிங்க்குன்னு சொல்லி கொடுத்து ட்ராயிங்க்கு மட்டுமே இல்லை எல்லாமே உங்களுக்கு ட்ரா பண்ணேலும். அதே போல் நான் வந்து இப்போ அதை டிரெக்டாக வந்து அதை செஞ்சு காட்டுறேன். அதே போல் நான் அதை கீழே லிங்க்கும் போட்டிக்கிறேன், வேறு வேறு வீடியோஸ் டீச்சிங் வீடியோஸ் நீங்கள் அதை போய்ட்டு பார்க்கலுமே எனக்கு அகாடமியிடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு லைவ் டெமோண்டு தான் காட்ட போகிறேன். இப்போ இப்போ எங்களோட ஹஸ்பண்ட் இதில் எழுதுறாரு, இதை அப்படியே அந்த ஸ்க்ரீனை காட்டுற வேர்டில் அது எப்படி எந்த அளவுக்கு கிளியராக வருதுன்னு சொல்லி. இங்கிலீஷ் இங்கிலீஷில் ஏதாவது பாருங்க எந்த அளவுக்கு கிளியராக ஒரு பென்சிலில் எழுதுகிற மாதிரி இந்த டிஜிட்டல் பென்னில் யூஸ் பண்ணுறது எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லி. இதே உங்களுக்கு இந்த அவுட் புட் இந்த மவுஸில் உங்களுக்கு எழுத இயலாது, எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் போட்டாலுமே சரி ஸ்ட்ரகிள் பண்ணணும். பாருங்க இவ்வளோ ஈஸியாக எழுதிப்படுதுன்னு சொல்லி. ஃபுல்லாக ஒரு ட்ராயிங்கும் செய்யலும் ஃபுல்லாக பிச்சு இந்த கிராஃபிக் டிசைனிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ.